ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, துண்டு கருவாடு, அதாவது பீஸ் கருவாடு, வஞ்சரம் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவாடு நான் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வெங்காயம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடலாம். வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் தான் இதனுடைய காம்பினேஷனே நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 6 பழம், மீடியம் சைஸில் ஒரு 6 பழம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். பூண்டு பல் ஒரு 10 பல் உரிச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ முதல்ல இந்த கருவாடை ஒரு 3-4 தடவை கழுவிட்டு கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஏன்னா இதில் உப்பு அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணலாம். கருவாடை கழி வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுருங்க. வாணலியில் எண்ணெய் சேர்த்துருங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் கருவாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சுடேறினதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகமாக நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், வெந்தயம் சேர்த்த உடனே பூண்டு பல் 10 பல் உரிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கோங்க. நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துருங்க உடனே. வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே உப்பு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க, வெங்காயம் கலர் மாறி வரும். குயிக்காக நம்மளுக்கு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். மசாலானால் நான் எதுவுமே இல்லைங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன், அவ்வளோதாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், நல்லா பார்த்துட்டு சேர்த்திக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணியை வந்து வடிச்சுட்டு இப்போ இந்த கருவாட்டை ரொம்ப பெருசாக இருந்தனா பிச்சு சேர்த்திக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்ததுனால நான் பிச்சு அப்படியே பிச்சு விட்டு சேர்த்திக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கருவாடை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க, அவ்வளோதாங்க. நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி நீங்கள் கட் பண்ணி கூட வதக்கிக்கலாம். நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் நம்மளுக்கு அந்த தொக்கு பதத்துக்கு கிடைக்கும், அதுக்காக தான். ஒரு 6 பழம், அதாவது அதுவும் தக்காளி வந்து மீடியம் சைஸில் 6 பழம் எடுத்திருக்கேன். தக்காளி அரைச்சதுனால இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை சுவாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு தக்காளி சேர்த்து. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்திக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கருவாடு வெந்து வரணும், இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வாசம் போகணும். ஏற்கனவே வதங்கிருச்சு, இருந்தாலும் அந்த கருவாடு வேகிறதுக்காக ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். காரம் போதுமான அளவாக இருக்குது, உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. அப்படியே கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு எப்படி எண்ணெய்லாம் நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கருவாடு வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லாவே வெந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. நம்ம சேர்த்துன எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது கரெக்டாக வெந்து வந்திருக்கு. கருவாடு நல்லா வெந்திருக்கு, கிரேவியும் நல்லா பதத்துக்கு இருக்குது. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக உங்ககிட்ட மல்லித்தல் இருந்ததுன்னா ஒரு கொத்து தூவிட்டு பரிமாறலாங்க, அவ்வளோதாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நான் சகர் சாப்பாட்டுக்காக தாங்க சமைச்சிருக்கேன், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. ஒரு சப்பாத்தி சாப்பிட்றாங்க, எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி கேட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி கருவாடுத்துக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.